नहीं हमें एक्सरसाइज 7D ला क्वेश्चन नंबर 1 पाको फर्स्ट क्वेश्चन फ्रेम इक्वेशंस फॉर द फॉलोइंग நான் என்ன சொல்றேன் அப்படினா இங்க இருக்கிற क्वेश्चंसல அதுக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படினா ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போறோம் அது எப்படி பண்ணிறது அப்படிங்கறதை இங்க நாம பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் ஏ क्वेश्चन 6 டைம்ஸ் a நம்பர் added to 10 is 58 அந்த क्वेश्चन பாருங்க நான் சொல்றேன் அப்படினா ஒரு நம்பர் எடுத்துக்கோ அந்த நம்பரோட 6 டைம்ஸ் அப்படிங்க 10 கூட ஆட் பண்ணோம் அப்படினா 58 கிடைக்குது அப்படி சொல்லி சொல்லிருக்கோம். இப்ப நாம என்ன எடுத்துக்க போறோம் அப்படினா ஒரு நம்பர் அப்படி சொல்லி சொல்லுவோம். இந்த நம்பர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தெரியாதனால நாம என்ன எடுத்துக்கலாம் அப்படினா x அப்படி எடுத்துக்கலாம். தெரியாத நம்பரை x அப்படி எடுத்துக்கலாம். x னு எடுத்துட்டு அந்த x என்ன சொல்றாங்க அப்படினா 6 டைம்ஸ் னு சொல்றாங்க. இப்ப 6 டைம்ஸ் அப்படினா அது 6x அப்படி எடுத்துக்கலாம். 6 டைம்ஸ் னு சொல்றதனால 6x அப்படி எடுத்துக்கிட்டு அது கூட என்ன ஆட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படினா 10 அப்படிங்கற நம்பரை ஆட் பண்ண சொல்லிருக்காங்க 10 ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு 58 அப்படி சொல்லி கிடைக்குது அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க இதுதான் வந்து क्वेश्चन இந்த क्वेश्चन நாம என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போறோம் அது எப்படி பண்ணிறது அப்படிங்கறத பாப்போம் சொல்யூஷன் லெட் தி நம்பர் பி x என்ன நம்பர் தெரியாத இல்லையா அந்த நம்பரை x அப்படினு எழுதுறோம் தென் தி ஈக்குவேஷன் will be the equation எப்படி எழுதலாம் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படினா 6 டைம்ஸ் சொல்றதனால 6x plus என்ன நம்பர் கூட ஆட் பண்ணப் போறோம் 10 அப்படிங்க நம்பர் கூட ஆட் பண்ணப் போறோம் प्लस में देखो என்ன ஆன்சர் வருது அப்படினா 58 னு சொல்லுங்க. நம்ம எப்படி ஈக்குவேஷனை எழுதலாம்னு சொல்லி பாருங்க அப்படினா 6x plus 10 equal to 58 அப்படினு சொல்லி இங்க கொடுத்திருக்க क्वेश्चनக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். B क्वेश्चन பாருங்க. A நம்பர் டிக்ரீஸ் பை 10 இஸ் 40. நான் என்ன சொல்லிறாங்க அப்படினா ஒரு நம்பர் எடுத்துறோம். அந்த நம்பர் என்ன ஆகுது அப்படினா डिक्रीस ஆகுதுன்னு சொல்லி சொல்றோம். எவ்வளவு அப்படினா 10. டிக்ரீஸ் ஆச்சு அப்படினா என்ன கிடைக்குது அப்படினா 40 கிடைக்குது அப்படி சொல்லி சொல்றோம். இப்ப இங்கேயும் ஏ நம்பர் அப்படி சொல்லிருக்கோம். ஒரு நம்பர். இந்த நம்பர் என்ன நமக்கு தெரியாது. தெரியாதனால அத x அப்படி எடுத்துக்கலாம். லெட் தி நம்பர் பி x தென் the equation will be every equation எல்லாம் அப்படினா ஒரு நம்பர் அப்ப அந்த நம்பர் என்ன தெரியாது அது x அப்படினு எடுத்துக்கோ decreased அப்படினு சொல்லி சொல்றோம் decreased அப்படினா கம்மியாகுது இல்லையா minus அப்படினு நம்ம எடுத்துக்கோ x minus 10 equal to 40 அப்படினு நம்பரோட 10 டிகிரீஸ் ஆகுது டிகிரீஸ் ஆச்சு அப்படி என்ன கிடைக்குது அப்படினா 40 வருதுன்னு சொல்லி சொல்றாங்க x minus 10 equal to 40 அப்படி எழுதுறோம் நெக்ஸ்ட் c क्वेश्चन a நம்பர் இன்கிரீஸ்ட் பை 8 இஸ் ஈக்குவல் டு 48 ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பர் என்ன ஆகுது அப்படினா இன்கிரீஸ் ஆகும்னு சொல்றோம் இன்கிரீஸ் அப்படினா அதிகமாகுது இல்லையா அப்ப அதிகம் அப்படினு வரும்போது நம்ம ப்ளஸ் அப்படினு डिक्रीज करने का माइनस करने को इंक्रीज करने वाला प्लस एडिशन ऐड करने का प्लस करने के लिए ये तो अभी ना ये और इंक्रीज आवंस हो रहा है अभी ना ये ही करने के लिए इंक्रीज आवंस हो रहा है ये ही इंक्रीज आज अभी ना अरे ये भी इक्वल है इंक्रीज हो रहा है ना 48 बड़े नंबर के इक्वल है रखिए अभी सोल्यूशन ल x நம்பர் x னு எடுத்துறோம் then the equation will be the equation நாம எப்படி எழுதலாம் அப்படினா ஒரு நம்பர் அந்த நம்பரை x அப்படி எடுத்துறோம் plus increase னு சொல்லிருக்கோம் அதனால plus
48 அப்படிங்கிறது x plus 8 equal to 48 அப்படி சொல்லி இருக்கீங்களா d क्वेश्चन பாருங்க a நம்பர் இஸ் 4 டைம்ஸ் another number the sum is 30 என்ன சொல்றாங்க அப்படினா ஒரு நம்பர் இருக்கு அதே மாதிரி இன்னொரு நம்பர் இருக்கு சரிங்களா அந்த நம்பர் எப்படி இருக்கு அப்படினா இந்த நம்பர் மாதிரி 4 டைம்ஸ் இருக்கு ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பர் மாதிரி 4 டைம்ஸ் இருக்கிற மாதிரி இன்னொரு நம்பர் இருக்கு அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும் சம் அப்படினா அடிஷன் ஆட் பண்ணோம் அப்படினா 30 அப்படினு வருது அப்படி சொல்லி சொல்றோம் இந்த क्वेश्चनக்கு நாம ஈக்வேஷன் ஃபார்ம் பண்ண போறோம் அது எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படினா ஒரு நம்பர் பைங்க சொன்ன மாதிரி தான் நம்பர் அப்படினாலே தெரியாதனால x அப்படிங்கிறது சரிங்களா லெட் தி நம்பர் b x அப்படிங்கிறது நம்பர் x னு எடுத்துறோம் இப்ப another நம்பர் இன்னொரு நம்பர் சொன்னோம் இல்லையா another நம்பர் அப்படினா then the another number b another number எப்படி இருக்குன்னு அப்படினா 4 டைம்ஸ் சொல்றோம் 4 டைம்ஸ் அப்படினா ஏற்கனவே x னு எடுத்துறோம் 4 டைம்ஸ் வரதுனால 4x அப்படிங்கிறது 4x அப்படிங்கிறது இந்த ரெண்டு நம்பரையும் சம் பண்ணு சம் அப்படினா அடிஷன் ஆட் பண்றோம் ஆட் பண்ணோம் அப்படினா 30 அப்படினு வருதுன்னு சொல்றோம் அப்ப நம்ம என்ன எழுதலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்பர் x பிளஸ் செகண்ட் நம்பர் 4x ரெண்டையும் சம் பண்ணும்போது ஆன்சர் 30 x பிளஸ் 4x equal to 30 அப்படிங்கிறது சரிங்களா இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா நம்ம கொஸ்டின்ஸ் கொடுக்காங்க அந்த கொஸ்டினை ஈக்வேஷனா ஃப்ரேம் பண்ண சொன்னாங்க எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்